வணக்கம் மாமா கலக்கலா மாமா எங்க மூத்த மாமா ஜிபி முத்து மாமா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டகரா இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டகரான்னு கேக்குற போயிட்டேன் இந்த பன்னியில் இந்த சிக்காங்கிற மாமா பையன் ஒரு வீடியோ போட்டு கிடக்கான் லைவ்ல இல்ல லைவ்ல உனக்கு வேலை இல்லையில உனக்கு ஏ பன்னி ரெண்டு பன்னிகளா உங்களுக்கு பன்னி பயிலுள்ளா அங்க உங்க கூப்பிடாம வந்துட்டு தெரிச்சிருந்தீங்களே பன்னி பயிலுள்ள நானும் பார்த்துட்டு சரி இந்த கிறிஸ் இவனா ஒரு ஆள் மேலாஞ்சு பேசணும் எனக்கு நம்ம ஓவர பேசிட்டு என்ன கிறிஸ் கேட்டவனே சப்பாத்தி பண்ணி போல துணியாக்கு பண்ணி பண்ணி பயில லாஸ்ட்ல 1000 ரூபாய் வந்து வாங்குறிய நீலா ஏற்கனவே 1000 ரூபாய்னா உனக்கு ஒரு 1000 ரூபா அவளுக்கு ஒரு 1000 ரூபா கவர் ஏக்கு நீலா ஏக்கு வாங்குறா நீ வராம உள்ள வந்துகிட்டு வந்து நக்கிட்டு போனிய நக்கி பயில பேசுறா பாரு நார பயல் மாமா உனக்கு தான் இந்த பதிவு என்னதான் நீ முழு பூசணிக்காய சோத்துல வச்சு மறைச்சாலும் சூர்யா கிட்ட வாங்கின செருப்படி செருப்படி தான் அவகிட்ட கக்கூசுல காலில் விழுந்தது விழுந்தது தான் நினைச்சுக்கேன் சரி ஷூட்டிங்கில் வாரிய அந்த திவ்யாங்கிற கள்ளச்சி தெரியுமா அந்த அந்த தங்கச்சி அவள் யா எப்படி இட்டு போட்டு உன் கிட்ட வந்து பாசமாக உட்கார வந்தாலே அவளை என்ன என்ன சொல்லி சீ போவா நான் அவ்வளோ அசிங்கமாக உனக்கு அப்படி யாரையும் சொல்லாத என்ன இப்போ நான் கூட அவர் போன தங்கச்சி நல்லா இருக்கேன் கேட்டேன் என் பாசமாக இருந்தா என்ன யாரையுமே அனாரோக்கியமாக கழிக்காத என்ன உதவி ஆணவத்தில் ஆடாத ஆண்டவன் இருக்கான் கீழே போயிடுவான் இன்னைக்கு போய் உடன்குடியில் போய் உட்காந்துக்கிட்டு அறுத்து கிழிச்சு விடுவேன் அறுத்து கிழிச்சு விடுவேங்கிற திருச்சியில் இதே உன் வீரத்தை காட்டியிருக்க வேண்டியதானே ஏன் பொட்ட மாதிரி ஓடுன நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது பறந்தடிச்சு கொல்லுங்கடா சில வந்து என்ன வந்து சூர்யா வந்து அடிச்சாலா இல்ல மாமா பையல உனக்கு வேலை மீறி இல்லை வேலை மீறி எச்சிக்கலா பையல நானும் ஒண்ணு பேசாத பேசுறேன் அங்க வந்து அவமானப்படுறது அவமானம் தெரியாதா உங்களை கூப்பிடவே இல்லையில வாரிய செத்த பையல வந்துகிட்டு நாலு புரோட்டா வாங்கி தின்னுட்டு போறீங்க மாமா பையல நிறைய ஒன்னாலதான் அவளுக்கு அழிவுல செத்த பையல செத்தப்பையில பொட்ட மாதிரி என் காரில் ஏறி ஓடுனேன் அதுக்கு முதல் பதில் சொல்லு சரியா நீ என்ன தான் பேசினாலும் உண்மையை மறைக்க முடியாது நீ வாங்கினது தான் நானும் உன்னை பேசக்கூடாதுன்னு பார்த்தேன் இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவ்வளோ பொறி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்றா என் வெக்கங்கிட்ட பையில என் செம்பு தூக்கி பையில என் மாமா பையில சரி கேளு நீ லைவ்ல பேசுறிய முட்டா பையில அறிவு இருக்கா இல்லையா உனக்கு இல்லை ஒன்று அங்கே நடந்ததை பேசல அங்கே நடக்காதனா எதுல பேசுற வெறும் பையில பாத்ரூம்ல கூட்டு போனேன் நீ இப்படி என்ன பத்தி வீடியோ போட்டான்னா சரி இப்ப தள்ளி போறியா நீ எப்படி இப்ப வா போன நேரம் பேசாம ஊருக்கு கிளம்புன்னேன் அதுக்கு நான் கதை துறக்க போறேன் கையை பிடிச்ச கையை ஒரு முறுக்கு முறுக்குன்னு அந்தாலும் முடிச்சுட்டு கம்முன்னு ஆயிட்டா என்ன புரியுமா உள்ள அதான் நடந்துச்சு உள்ள வந்து சூர்யாட்ட காலில் விழுந்தனா வெறும் பயில ஆனா நீ விடுற மாதிரி தெரியல அங்க போய் உட்காந்துக்கிட்டு புலம்புற தவிக்கிற ஏன் என்னன்னாலும் இந்த சாதனாவும் நீயும் பண்ண வீடியோ இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆக தான் போகுது உனக்கு விவாகரத்து விவாகரத்து தான் விளக்கமா தடி விளக்கமா தடி தான் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கியடா கேளு எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை நேத்து நான் தேனிக்கு போயிட்டு நான் ஒரு வாரமா அங்கே இது பண்ணிட்டு சமையல் பண்ணிட்டு வாங்கிட்டு உடம்பு வழியில வந்து தான் இருக்கேன் அதுக்குள்ள திருச்சியில கூப்பிட்டாங்க உடனே நான் உடனே கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு அன்னைக்கு போயிட்டு வரல ஒன்னாவதுல செத்த பயில புள்ளி முண்டல் லாஸ்ட் சப்பாத்தி பன்னிமா திட்டு வந்தியே பன்னி பயில ஏ பண்ணி ரெண்டு பண்ணிக்கலா உங்களுக்கு வேலை இல்லை உங்களுக்கு வேலை காலிலே சாதனாக கூட தூக்கிட்டு போட்டோன்னா எங்கள் வீட்டில் யாசனாகலாம் செத்தப்பையில் உடம்பு வலியில் ரெண்டு நாளாக படுத்து கிடந்தாலும் இருக்கேன் செத்தப்பில் அதையும் வீடியோ போடல ஏன் புழுவுரா சாவு இங்கே அனுப்பி செத்தப்பையில் ரயில் இல்லைன்னு சாவு செத்தையில் மூஞ்சி மோரையும் பெரு கேரட்டு பயிலுள்ள கொண்டாட்டிட்ட நீ வாங்குறியா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து நாங்கள் பார்க்க தானே போகிறோம் இன்னைக்கு நீ புலம்பி பிரயோஜனம் இல்லை தம்பி பார்த்துக்கிட்டே இரு காலம் பதில் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேன் கொடுக்கணும் ஏன்னாச்சுன்னா இந்த காலையில இருந்து ஒரு சின்ன ஒரு லூசு பையன் பேசிட்டு இருக்காங்க அந்த லூசு பையன் அந்த என்னச்சுன்னா அங்க வந்து நான் நிகழ்ச்சி போனேன்னா அங்க வந்து எனக்கு வந்து எல்லாருமே நல்லா பேசுறாங்க என்ன வாங்குறாங்க எல்லாருமே வந்து என்ன செல்ஃபி கிள்பி எடுக்காங்க அந்த லூச முண்டத்தை யாரும் கண்டுக்கல அதுக்கு அது எதுக்கு தான் வச்சுன்னு தெரில திங்கிக்கு சப்ப திங்க வந்துட்டு லாஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா அவர் சண்டை போடச்சுல அவன் சொல்கிறான் ஜிபி முத்துக்கு இன்னும் உடம்புடிக்கிறதுக்கு போல நான் திருச்சியில் கொடுத்தாங்க ஏன் லூசு முண்டம் அங்கே நினைக்கிறோமா
அது ஒரு சாக்கடை. உங்க லேஞ்சி என்ன, அவ ரேஞ்சி என்ன, நீங்க அவட பேசாங்கன்னு சொல்லி என்ன பெரிய அண்ணாச்சி வந்து அவங்க பெரிய கார்ல வந்து என்ன கூட்டு போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. இந்த மூதேவிக்கு, இந்த மூதேவி நான் பயந்து போனேண்ணா, தெருப்புடிக்கு மூதேவி. நீ பண்ணதெல்லாம் பாரு, அடுத்தடுத்து உனக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். யாருகிட்ட, என்கிட்டயா, பிஞ்சு போயிடும், பாத்துக்கிட்டே இரு. நீ ரொம்ப ஓர போயிட்டு ரொம்ப ஓர போயிட்டு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுட்டு என்ன வீடியோ போட்டிருக்க? யூடியூப்காரங்க எல்லாரும் உன் வீடியோ போட்டு தான் அவங்க சம்பாதி திங்காவலா. நீ அவங்க பிச்சைக்காரங்க, நீ பார்த்தா செட்ட மூதேவி அவங்க உன் வீடியோ எடிட் பண்ணி போட பிடினா நீ யாருன்னு உலகம்ல தெரியுது. ஏன் மூதேவி, ஏன் இப்படி அகமான வார்த்தை பேசியிருக்கா? அந்த வீடியோ இப்போ தான் பார்த்தா பார்த்துருங்க. ரொம்ப ஓவராக ரொம்ப பேசாது என்ன, இம்மை பாரு, இம்மை யாருமே ஒன்றும் சீண்ட மாட்டாங்க. நீ ஒரு தெரு பொறுக்கி நாய், என்ன தெரு பொறுக்கி நாய, வார்த்தையை பாரு வார்த்தையை. நீ வந்து திருச்சிலிருந்து அடிச்சியா, நீ என்ன அடிச்சியா வந்து, நீ செத்த மூதேவி அடுத்து கிழிச்சு விடும். ஒரு அடி அடிச்சு தலைகள்லாம் பிஞ்சிட்டு போயிரு மூதேவி. இவன் வந்து அடிச்சாலாம் அடிச்சு செத்த மூதேவி. அவன் சிக்கா இப்போ பேசுகிறான், இல்லை உன் கையும் பாரு என் கையும் பாருல, செத்த பயல எலும்பு பயல, ஒரு அடியில் காது செவி அந்து போகும்போதுக்காமா.